இது வந்துருமா வந்துருமா? பாரப்பா, நீ ஜிப்பா போட்டிருக்கனால மதிச்சு சொல்ற, சுட சுட செய்தி தர, மடமடன்னு போய் குமுதம் ஆனந்தவிடம் தந்தி எல்லாத்திலையும் கொடுத்துரு. இந்த செய்திய படிச்சாங்கன்னா கல்யாணம் ஆன பொண்ணுங்கெல்லாம் காலேஜுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. இத பாரு, இந்த காலேஜ்ல என்னென்னவோ நடந்திருக்குது, ஆனா இந்த மாதிரி நடக்கவே இல்லை. இந்த விஷயம் மட்டும் பப்ளிசிட்டி ஆயிடுச்சுன்னா காலியா இருக்கிற இந்த காலேஜ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்புறம் நான் நண்பட ரேட்ட ஒரேடியா ஏத்தி நான் எவ்வளவோ பிரசவம் பார்த்திருக்கேன். என் மருமகளுக்கு இந்த காலேஜ்ல தான் குழந்தை பிறக்கணும், அதுவும் ஜீவாதான் பிறக்கணும். இல்ல மீரா, இங்கதான் முத முதல்ல நான் ஜீவா பார்த்தேன். நல்லா சண்டை போட்டிருக்கேன் அவனோட. காலிய போய் பழக்கப்பட்டனா ஜீவா, நல்லா ஓடிருக்கேன் 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 ஓடிருக்கேன். இப்ப நினைச்சல ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் என்னவோ என் குழந்தை இந்த காலேஜ்ல பிறக்கணும்னு ஆசையா இருக்கு. ஐயோ, ஒதுக்காதே, ஏன் இவ்வளவு அவசரம் அப்பா? ஐயோ, என் கதை கேக்குறீங்களா? சின்ன சந்தேகம், நான் அதே மாதிரி கொடுத்தா திருப்பி கொடுப்பியா? You, how dare you do this to Meera? முடியாது மீரா, பத்திரிக்க மாட்டேன். நீ பத்திரிக்க மாட்டேன்? இல்ல மேம், இந்த ஒரு வாட்டி முடியாது சொன்னா கேளுமா? முடியாதுப்பா. இல்ல ப்ளீஸ், நான் பத்திரிக்க மாட்டேன். என்னம்மா இது? ப்ளீஸ், நோ 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 நோ. நீ ஸ்மோக் பண்ணா உனக்கு தெரியும். இனிமே இந்த தெரு போஸ்ட்மேன் ரொம்ப பிஸி ஆயிடுவான். உனக்கு ஏகப்பட்ட லவ் லெட்டர்ஸ் வரும், அப்புறம் இந்த வீட்டு கேட் முன்னாடி நிறைய பசங்க கூடிடுவாங்க. அதுக்கெல்லாம் இந்த ஊர் பசங்களுக்கு தைரியம் கிடையாது. இந்த ஒரு விஷயத்துல எல்லா ஊர் பசங்களும் ஒண்ணுதான். நல்லா இருக்கு, புதுசா காலேஜ் போற பொண்ணு கிட்ட பேசுற பேச்சா இது? பெத்த பொண்ணு கிட்ட என்ன பேசுறோம் தெரிய வேண்டாமா? இது என் பொண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டு. பொறுப்புங்கிறது கத்து கொடுத்து வர்றது இல்ல, தானா வரணும். ஐயோ, பிளேட் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? இனி இந்த ஜென்மத்துக்கு விட மாட்டீங்க. நான் போறேன். குட் நைட் தம்பி. குட் நைட் அக்கா. சும்மா சும்மா போடா லட்சுமிமா, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். நான் போனதுக்கு அப்புறம் நீ இதை செய்யாத அதை செய்யாதன்னு அவளை கண்டிக்காத, சரியா? சரிங்க.
4 Ready Steady Go போய் பாரு. இது யாரோட வேலை? ஏண்டா ஜீவா, வீரா எப்படி மறக்க போறேன்? ஆசை நிறைய தான் இருக்கு, ஆனா வழிதான் தெரியல. ஏய், உனக்கா தெரியல? சத்தியமாடா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து ஏன் அனுமதி இல்லாம என்ன போட்டோ? ஏய், what do you think of yourself man? What the bloody hell do you think of yourself? உன்னை தட்டிக்க யாருமே இல்ல நினைச்சியா? நீ என்ன என்ன பெருசா பேசிட்டே இருக்க? ஏதோ கொஞ்சம் அழகா இருக்கேன்னு சொல்லி போட்டோ எடுத்தா இப்படி குதிக்கிற? அழகு கிழகுன்னு பேசி பேச்ச மாத்திர அரைஞ்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். ஓடுறதே ஒரு டிரெஸ், உனக்கு என்ன ஆசை வேண்டி கிடக்கு? You know who I am? You seen this dress in your life? You know how much it cost? இந்த மாதிரி தோடு நீ வாழ்க்கையில பாத்திருப்பியா? இந்த வாட்ச் பாத்திருக்கியா? என்கிட்ட எவ்வளவு கார் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அந்த காரோட டிரைவரா இருக்க கூட நீ லாயக்கு இல்ல. ஏதோ போட்டோ நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த தடவை மன்னிச்சு விடுற. உன்னை எங்க அடிக்கணும் எனக்கு தெரியும். என்ன ஜீவா, அந்த பொண்ணு தாட் போட்டு இங்கிலீஷ்ல பேசிட்டு போறா? எனக்கு ஒண்ணுமே புரியல, உனக்கு எவ்வளவு புரியுதா? எனக்கு அவ பேசுற இங்கிலீஷ் ஒண்ணு புரியல மாஸ்டர். ஆரம்பத்துல இந்த பொண்ணு இப்படி சண்டை போடுறான், அதுவும் இங்கிலீஷ்ல. உனக்கு கொட்டாங்க? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுதான், ஆனா அந்த மைனஸ் பிளஸ் ஆகி காட்டும் பாரு. எப்படி எப்படி பாரு. ஓ, நாட்டுல இங்கிலீஷ் கத்து கொடுக்க 100 பேர் இருக்காங்க, ஆனா உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு இங்கிலீஷ் கத்து கொடுத்தாதான் மண்டியில கொஞ்சம் மாதிரி ஏறும். ப்ளீஸ் மார்ட்டின் சொல்லாத. ஓகே, இப்போ இன்னைக்கு எனக்கு பெரிய பெரிய வசனங்களை பேச தெரியாது. உள் மனசு தப்பா இருக்கு. எது இது தப்பா? 50 வருஷமா யாருக்குமே தெரியாம இந்த காலேஜோட கௌரவத்தை நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏண்டா இஷ்டம் இல்லாத ஒரு பொண்ணு மேல கைய போடுறியே, கையால தொடறியே, இதுக்கு பேரு காதல காமம்டா. சார், அப்பல இருந்து பாக்குற நீ பாடு பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க. என்ன சார் கொலையா பண்ண? ஒரு பொண்ணை தொட்டு நான் காதலிக்கிறேன் சொன்ன அவ்வளவுதானே? இதுக்கு போய் சார் உங்களுக்கு புரியாது சார, குழந்தை எப்படி தூக்காம கொஞ்ச முடியாதோ அதே மாதிரிதான் சார், ஒரு பொண்ணை தொடாம காதல் முடியாது சார். ஏதிரிலேயே தொடறியா? நீ என்ன சொன்ன? குழந்தைய தூக்காம கொஞ்ச முடியாதா? உண்மைதான். நோ, எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்க. ஐ காண்ட் அலோவ் திஸ். யூ ஆர் டிஸ்மிஸ். கெட் லாஸ்ட். என்ன பாக்குறீங்க? எனக்கும் மீராக்குள்ள என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? காதல். நான் மீராவை காதலிக்கிறேன். என்ன ஆச்சரியமா இருக்கா? அவ என்ன எப்ப வெறுக்கிறேன்னு சொன்னாலோ அந்த நிமிஷத்துல இருந்தே அவ மேல எனக்கு காதல் வந்துருச்சு. என்ன புரியலையா? உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு காதல் தான். லெட்டர் எழுதுறது, பின்னாடியே சுத்தி போய் பூ கொடுக்கறது, ஒரு 10 அடி தள்ளி நின்னு நிலவே மலரே அப்படின்னு காதல் வசனம் பேசுறது, அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும்.
அதுக்கப்புறமா உங்க காதல் இல்லைன்னா காடி வளர்த்து தண்ணி அடிச்சு ரோடு ரோடா சுத்துருது. அதான் உங்களுக்கு தெரிஞ்ச காதல் தேவதாஸ் காதல். ஆனா என்னோட காதலுக்கு கொஞ்சம் தில்லு வேணும். கையை பிடிச்சி நான் உன காதலிக்கிறேன்னு சொல்றதுதான் இந்த ஜீவதாஸ் காதல். குழந்தை எப்படி தூக்காம கொஞ்ச முடியாதோ அதே மாதிரி ஒரு பொண்ணை தொடாம காதலிக்க முடியாது. ஓகே, இந்த காதல்னால என்ன காலேஜ் விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, இனிமே எனக்கு எதுக்கு படிப்பு? மதுரையில இருந்து போன் கால் வரும், மெசேஜ் எடுத்து வச்சுக்க. சரிங்க மீரா, I got a surprise for you. இதா ஃப்ளைட் புறாவும் ஒவ்வொரு சிகரெட்டா அனுபவிச்சு ஸ்மோக் பண்ண போறேன். அப்புறம் கல்கத்தாவில இருந்து வரும்பொழுது 5-6 பேக்கெட் சிகரெட் எடுத்துட்டு வர போற, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்மோக் பண்ணலாம். பாய் தம்பி. பாய் அக்கா. தம்பி உடம்ப பாத்துக்க, ஜாஸ்தி தம் அடிக்காத. இல்ல ரொம்ப மழையா இருக்கு, உள்ள வாமா. ஜெயில இருக்க வேண்டியவன் இங்க எப்படி வந்தான்னு பாக்குறியா? ஆரம்பிச்ச காரியத்தை பாதியில விட்டுட்டு போக மாட்டான் இந்த ஜீவா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உத்திமே நடக்கல. இப்பதான் ஆரம்பம். I hate you man. I hate you, I hate you, I hate you, I hate you, I hate you. அம்மா என்னடா நஞ்சு போய் வந்திருக்கேன், நினைஞ்சது போதும், என்ன விஷயம்னு சொல்லு. அம்மா வந்து என்னடா குறையற சொல்லுடா. அது இல்லம்மா, நான் ஒரு பொண்ணு பாத்துச்சிருக்கேன். அம்மா அந்த பொண்ணு லவ் பண்றமா? இப்பதான் என் மகன் குடும்பத்தை மானத்தையே காப்பாத்திட்டியடா. காலேஜுக்கு படிக்க போன பையன் லவ் பண்றேன்னு வந்து நிக்கிறான், கண்டிக்கிறத விட்டுட்டு சந்தோஷப்படுறீங்களா? காதை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா எங்க குடும்பத்து வழக்கம், அதை என் மகன் காப்பாத்தானே. எனக்கு தெரியாதப்பா, என் மருமகளை நான் பாக்கணும், என் ராசால போய் கூட்டிட்டு வந்துடுறேன். முட்டிக்கு முட்டி அடிக்கணும். ஏமா எங்கம்மா போனா? போய எங்க போனும் கேட்டேன். போய அண்ணா. அண்ணா ஏமா அது கோச்சுக்கிற, ஏதோ தனியா போற ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தேன். போய் சொல்லையா, எல்லா ஆம்பளைகளும் ஒண்ணுதான், நான் யாரையும் நம்பல. அதுக்கு அம்மா எங்கிட்ட கத்துற? உன்னை புடிச்சு குடுத்துருவேன். போ இந்த ஏரியா மாதிரி எனக்கு என்ன. Ha ha ha!
சென்டிமீட்டர் டச் பண்ணிட்டல. இப்போ உன் கொள்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கணுமே. இப்பவும் சொல்றேன், எனக்கு என் கொள்கை தான் முக்கியம். தலைவா, உனக்கு உன் கொள்கை முக்கியம்னா எனக்கு இந்த காக்கி சட்டை பேட்ச் தான் முக்கியம். இதெல்லாம் விட இது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? இதுதான் என் கொள்கை பொறுப்பு செயலாளர். இந்த வசதிகளாம் காரணம் என் காக்கி சட்டை. அதனால் பதவியில் இருக்கும் பேச்சு நான் கேட்டாகணும். முடிவா என்ன சொல்றேன்? இப்பவும் சொல்றேன், எனக்கு என் கொள்கை தான் முக்கியம். உனக்கு உன் கொள்கை தான் முக்கியம்னா இதுதான் என் கொள்கை. அம்மா, உன் பேர் என்ன? என் பேர் மீரா. நம்பர் 5 போட் கிளப் ரோட். சொல்லு சொல்லுமா. என்ன சார், இந்த பொண்ணு ஒரு கொலையை பார்த்துட்டு இந்த பிரிட்ஜில் கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்குது சார், அழுதுகிட்டே இருக்கு. ஆனா பசி கொலை பண்ண ஆளை பார்த்துருக்கு சார். உன் பேர் தான் மீராவா? சொல்லு, அழாம சொல்லு. பொண்ணு பேரு மீரா, அவ அங்க போறதுக்குள்ள நீங்க அங்க இருக்கணும். உனக்கு எது கிடையாது? அதெல்லாம் மனசு
ஆம்பளை ஒரு பொண்ணு நினைக்கவே மாட்டான். எல்லாத்துக்கும் காரணம் ஜீவாதான் சொன்னதுல இருந்து அவ மனசுல நீதா இருக்க தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்றீங்க? நீரா ஆபத்துல மாட்டிட்டு இருக்க, அவளை காப்பாற்ற வேண்டிய அவர்த்த பழக்க போறதுல. இது எல்லாமே அவளுக்கு நீதாப்பா. போப்பா, எல்லாம் நீதாப்பா. முகத்தை பார்த்து சொன்ன வார்த்தையா எடுத்துக்க. போப்பா, சீக்கிரமா போப்பா, மதுரைக்கு போறேன்னு சொல்லிருக்க. போப்பா. மீரா, மீரா, இங்க மதுரைக்கு எந்த பஸ் போகும்? டிக்கெட் 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 இல்லையா? வாண்டி கேசு, அப்ப எடுத்துக்க. மீரா, மீரா வா வீட்டு போலாம். நான் வரல. மீரா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். வா வீட்டு போலாம். மீரா வீட்டுக்கு போய் பேசலாமா? மீரா வீட்டுக்கு வர. ஐயோ, நீ துடிக்கிறது கேட்கும் போது எனக்கு எஸ் பி பால் சுப்ரமணிய பாட்டு கேட்கிற மாதிரி இதமா இருக்கு. மீரா, டாக்ஸி. நான் வந்துக்கேன் சார். டிக்கெட்டுங்களா? ஆ, சீக்கிரம் மதுரைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. மதுரைக்கா? இது பாண்டிச்சேரி போற வண்டிமா? என்ன வீட்டை ஓடி வந்தியா? டிரைவர் வண்டி எடுத்து. யோ, நீ என்ன வண்டி நிறுத்த சொல்றது? நானே இறங்கிறேன் போயா. பயப்படாதீங்க, அமைதியா சொல்லுங்க சார். வந்து ஏன் டென்ஷன் ஆறீங்க? அமைதிதான் வன்முறைக்கு அஸ்திவாரம். போன காரியம் என்னாச்சு? பரவாயில்ல, நம்மால் தான், தைரியமா சொல்லுங்க. காரியம் முடிஞ்சிருச்சு. ஆனா என்ன ஆனா? கொலைய ஒரு பொண்ணு பார்த்துட்டான். எவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு? சர்வசாதாரணமா சொல்றீங்களே, வெக்கமா இல்ல? எதிர்பார்க்கல. கட்சியில குத்திட்டு வந்து வெட்டிட்டு வரதுக்கு 1000 பேர் இருக்கான். உங்ககிட்ட இந்த காரியத்தை ஒப்படைச்சேன். மன்னிச்சிருங்க. தப்பு மண்டிக்க நான் யாரு? தடவுல் இருக்காரு. வெளியில தெரிஞ்ச ஆட்சி கவுந்துருமில்ல? அது சரி. அந்த பொண்ணு பேர் என்ன? மீரா. பழைய பார்த்த பொண்ணை நீங்க பாத்துக்கீங்க. நீ போப்பா. வரேன் சார். நீ நாளைக்கு உங்க வீட்டுல வந்து பாக்குறேன். நீங்க போங்க. போய் உங்க வேலையை கவனிங்க. எனக்கு ஒரு துணை கிடைச்ச மாதிரி இருக்கட்டும். நான் நம்பிக்கையாது. இப்ப யாரும் என்னால நம்ப முடியல. எதிர்பாராம வாழ்க்கையில நடந்த சம்பவங்களால என் வாழ்க்கை மாறி போச்சு. இனிமே அந்த கவலையே உனக்கு வேண்டாம். புடவை கட்டின பொம்பளைகளை பார்த்தே பழகி போன இந்த கண்ணுக்கு சந்தோஷத்துக்காக செய்யற எந்த காரியமும் தப்பே இல்லை. உனக்கு நடத்துக்கு பிரியுடு. நிறுத்து 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 இருக்க. ஜீவா, ஊருக்கு போற. ஏய் பஸ்,
நாலு கிலோமீட்டர் கூட தாண்டாது. இனிமே உனக்கு எடுக்க அந்த சம்பந்தம் கிடையாது. பாய், வீட்டுக்கு ஜாலியா நடந்தே போ. பாத்தியா புது ரோட்டுலதான் நல்ல ரோட்டுலதான் நின்றாடும் வெள்ளி நிலவு. இந்த ராத்திரியில் ஒரு யாத்திரையில் பூவோடு காத்தும் வரு. நிலவெங்கே சென்றாலும் நிழல் பின்னால் வராதா, நீ வேண்டாம் என்றாலும் அது வட்டம் நீடாதா. புது ரோட்டுலதான் நல்ல ரோட்டுலதான் நின்றாடும் வெள்ளி நிலவு. வைரமணி தாரதைகள்தான் சாத்திரியில் பார்த்ததுண்டோ. பார்த்திருக்கும் ராப்புருவி கண்ணுறங்காமல் பாட்டிசைக்க கேட்டது உண்டோ. நீ வாழ்ந்து வளர்ந்த இடம் வேறு, நேரங்கள் உனக்கு இதற்கேறு, நீ இன்று நடக்கும் தடம் தடுத்தாலும் கால் கடுத்தாலும் கால் முழுக்க நான் வருவேன் நானே. புது ரோட்டுலதான் நல்ல ரோட்டுலதான் நின்றாடும் வெள்ளி நின்றது. ஏய் பஸ் ஸ்டாண்ட் ஆயி பஸ் ஸ்டாண்ட் பாட்டு போனாதான் ஸ்டார்ட் ஆகுறா.
ஏத்தாதீங்க. மீரா, உங்க குடும்ப ஜெண்டைக்கு ஏமாசம் கிடைச்சா நமக்குள்ள ஆயிரம் இருக்கும். வா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஏற்கனவே டைம் ஆயி போயிடுச்சு சார். இந்த ஆள் வந்து நான் வரமாட்டேன். உங்க பிரச்சனையை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தீர்த்துங்கயா. இந்த உன் கோட். ஊருக்கு நடந்தே போன்னு சொன்னல்ல, வா ஜாலியா நடக்கலாம். பஸ்காரரே, ரொம்ப தேங்க்ஸ். அடிக்க பயந்து ஒரு தடவை கூட உண்மையை சொன்னதில்ல. செய்யறது தப்பா இருந்தாலும் அதுல ஒரு பிடிப்பு இருக்கு, அதான் பிடிச்சிருக்கு. தப்ப கூட பாட்டு கேட்கிற மாதிரி ரசிச்சு செய்யணும். நான் செஞ்ச கொலை கூட அரசியல் சம்பந்தம் இருக்கனால ராஜதந்திரம் சொல்லுவாங்க. ஐ லைக் இட். ஆனா எனக்கு ரெண்டு கண்ணு வேணும். நான் செஞ்ச கொலையை பார்த்த இந்த போட்டோக்கு சொந்தமான ரெண்டு கண்ணு வேணும். எனக்கு மீரா வேணும். அறுபது மணி நேரம், 30 நிமிஷம், 20 செகண்ட். ஐ வாண்ட் மீரா, 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 மீரா. தூவ எழுந்துக்கிறதுக்குள்ள போயணும். கடவுளை திரும்பி அவனை பார்க்க வச்சிருத. நடப்பாண்டில் தமிழகம் எங்கும் போதிய மழை பெய்யாததால் அரசு உற்பத்தி செய்துள்ள தென்னங்கன்றுகள் கூறினார். 17 லட்சம் மெத்தை தென்னங்கன்றுகளும் 2 லட்சம் மெத்தை குட்டை தென்னங்கன்றுகளும் இருப்பில் உள்ளன. தலைவர் உயிரே போச்சு. வணக்கம். இட்லி சாப்பிடு. இட்லி எப்படி இருக்கு தெரியுமா? வயசு பொண்ணு கண்ணத்தை தொடர மாதிரி இருக்கு. எங்க இந்த பொண்ணுக்கு ஒரு நாள் இட்லி போடுங்க. எனக்கு வேண்டாம். உன் மூஞ்ச பத்தலே தெரியுதுல. வந்து கொட்டிக்கோ. அப்புறம் குடிக்க பச்சை தண்ணி கூட கிடைக்காது. ஆமா, ரஜினியை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேனே. ஓ, பேசிருக்கேன். நான் குளிக்க போறேன். ஒரியா, நீ பெரிய கேடியாச்சே. உன்னை பக்கத்துல வச்சுட்டு குளிக்கிறது விடுவா. வேற வேணும் வேணும். பட்டணத்து பொண்ணு குளிக்கிறா, வாங்க காட்டுறேன்னு சொல்லி டிக்கெட் போட்டு வித்தாலும் வித்துருவ. நல்ல யோசனை. வேற எங்கயாவது யூஸ் பண்ணிக்கலாம். டேய் பசங்களோ, வாங்கடா குளிக்கலாம். வாங்க வாங்க. ரெண்டு, பாவத்தை
மகனோட கொல்லம் வரல. உனக்கு இது வேணும், இன்னும் வேணும். இருக்கிற தண்ணியில குடிச்சு செத்து தொல. இல்லையா நீங்கள் பொண்ணு அதோ வயசு பொண்ணு அத மறந்துடாது. தங்கிக்கலாமா? அவர் சரின்னு சொன்னா சந்தோஷமா செய்வேன். அவளுக்கு என்ன பொடி போட்டு தொலைச்சு கூப்பிட்டு வச்சு சோறு போடா. என்ன மோராஸ்? ஆமா, இதுக்குன்னு குறைச்சல இல்ல. சம்மன சாப்பிடு. ஒரு போர்வை போதும் நினைக்கிறேன். இன்னும் ஒரு நாளைக்கு இங்க இருந்தே அவ கண். அதனாலதான் சொல்றேன், முந்திக்கோ. அதுக்கு வேற ஆளு பாரு. போர் வேணுமா? நீ வச்சுக்க. ஏதாவது பேச. உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு பட்டர்ஃபிளை பிடிக்குமா? இங்க இங்க பிடிக்கும். மாவா, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே பட்டர்ஃபிளையோட சுகந்தம் பிடிக்கும். என்ன பாக்குற? ஆனா உன்ன பிடிக்காது. ஓ பட்டர்ஃப்ளை, நீயாவது எங்களை சேர்த்து வையேன். குட் நைட்.
நான் தப்பு பண்ணு சொல்ல, நான் பண்ண ஒரே தப்பு அந்த பொண்ணை கிஸ் பண்ணது, அவ்வளவுதான்.
இது தெரியாதா? மொத்தம் இவ்வளவுதானா? இதுக்கு போய் கோச்சுக்கலாமா? ரெண்டு ராத்திரி அந்த பொண்ணு கூட தனியா தங்கிருக்கீங்க, ஆனா ஒரு சின்ன தப்பு கூட பண்ணதில்ல. இதுக்கு மேல என் யோகியத்துக்கு என்னங்க சாட்சி வேணும்? ஏனுங்க, நீங்களே சொல்லுங்க. அந்த பொண்ணுக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன் தெரியுமா? படிப்பை விட்டுருக்கேன், ஜெயிலுக்கு போயிருக்கேன், ஏன் ஒரு முழு நாள் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன். இதுக்கு மேல நான் என்னங்க தியாகம் பண்ண முடியும்? நான் சாவ போறேன், என் உயிர் உங்க கண் முன்னாடி போறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம், நான் சாவ போறேன். அந்த தம்பி தான் உயிரை விடன்னு சொல்லுதுல, போமா? அப்ப அந்த பொண்ணை என்னோட சேர்த்து வைங்க. போய் தாலி எடுத்துடா. இத பாரு கண்ணு, மனசுக்கு பிடிச்ச ஆள் கல்யாணம் பண்ணிக்கிறான், நானும் பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டேன். இப்ப நாலு குழந்தைங்க இல்ல, எங்க தெரியாமியா அதே கண்கள் குமரி பெண் தேடி வந்த மாப்பிள்ள. இது வரைக்கும் தாலி கட்டும் போது போலீஸ் வர்றத சினிமாவில தான் பார்த்திருப்பீங்க. இப்பதான் மொத தடவையா மூணாம் பட்டியில போலீஸ் தாலி கட்டும் போது வந்திருக்க. இப்ப கொட்டுங்கிற அந்த கெட்டி மேலத்தை ரெண்டு பேரும் கிட்ட நெருங்கி வாங்க வாங்க. இதுதான் போலீஸ் புட்டாத தலைவா. இவங்களை பிடிச்சிட்டு இருப்ப பூனை குறுக்க போச்சு. எந்த காலத்துல இருக்க நீ? பூனை குறுக்க போனா நாலு தடவை நாய் மாறி குலைச்சா எல்லாம் சரியாயிடும். புதுசா ஒரு பெரியவர் சொல்லியிருக்கார். அவங்கள அவுத்து விடுமே, திறந்து விட்டா ஓடிடுவாங்க தலைவா. குழந்தைங்கள சொன்ன பாத்தியா? இப்போ நீங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்டேஷனை சுத்தி மூணு தடவை ஓடிட்டு வரணும் தலைவா. இவங்களுக்கு கால் விலங்கு போடல. இந்த கோவிந்த சாமி கை விலங்கியே போட்டிருக்க மாட்டான். ஓடுங்க தலைவா, ஓடி ஓடுங்க, ஓடிடுவாங்க. அவங்க பின்னாடியே போய் அவங்க எப்படி ஓடுறாங்கன்னு பாத்துக்கிட்டு வா. கெட் அவுட்.
ஓடிட்டாங்க. நம்ம கடை வந்து உடனே போகல பேசிட்டு இருக்காதே. அப்படி பையன் யாரு பாக்கிறதுக்கு அழகாக்குறான் உடனே போன மாதிரி இருக்கு. அன்பான அப்பா, கார், பங்களா, வசதியான வாழ்க்கை இதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் இப்படி வந்தேன்? ஆனா எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு, இந்த டிராவல் பிடிச்சிருக்கு, இப்படி போயிட்டே இருக்கிறது பிடிச்சிருக்கு. அவ்வளோ ஏன் நீ வாங்கி குடிச்சிய அந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன்னை ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கியா? ஒய்யாரா 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 ஒய்யா என்ன 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 இப்படி ஒரு தத்துவத்தை என் வாழ்க்கையில கேள்விப்பட்டதே இல்லைங்க. என்னங்க இது? ஒவ்வொரு கிராமத்திலயும் எல்லாரும் சொல்ற பழமொழி தானங்களை அது உங்க வாயில இருந்து கேட்கும் போது அந்த தத்துவத்துக்கு ஒரு தனி மகிமையே கிடைக்குதுங்க. இந்த இரும்பு அடிக்கிற இடம் சொன்னீங்களே அதை நாங்க பார்த்ததே இல்லைங்க. அது எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா பிளீஸ்? என் வாயில இருந்து கேட்கும் போது அவ்வளவு மகிமையாவா இருக்கு? ஆமாங்க, இரும்பு அடிக்கிற இடம் தானே. இப்படியே போங்க, பாதை கொஞ்சம் கரடுமுரடா இருக்கும், பார்த்து போங்க. அங்க தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தன் பட்டறையில இருப்பான், அங்க போய் வேடிக்கை பாருங்க. அது என்ன சொன்னீங்க? இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு நான் சொன்ன போது அந்த வார்த்தை அவ்வளவு மகிமையாவா இருக்கு. இந்த பெருமை இத்தனை நாளா எனக்கு? இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? என்ன இத்தனை பேர் நிக்கிறாங்க நம்ம பாராட்ட போறாங்களா? பாத்துருவோம் பாத்துருவோம். இந்த பக்கம் ரெண்டு பேர் போறது பாத்தியா? சொல்லு என்னங்க ஏது விளையாடுறீங்களா? போறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுதான் என் வேலையா? இப்பதான் ரெண்டு பேரு இரும்பு பட்டறைக்கு வழி கேட்டாங்க, பொறுமையா நின்னு பதில் சொல்லிட்டு வந்தேன். இந்த பாருங்க எனக்கு நேரமாகுது ஐயா. கழுத்தை நெரிஞ்சு கொள்ளாதீங்க, கிழக்காக போனீங்கன்னா தாடிக்கார கிருஷ்ணன் ஒருத்தன் கொண்டு பட்ட வச்சிருப்பான், அதான் இரும்பு பட்டற. அங்கதான் அவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே
அங்கேயே அவனை தடுத்துறாங்க. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். போய் சொல்லாத, இவ்வளவு நாள் நீ சொல்ல போயெல்லாம் போதும். இப்போ அதை நீ உண்மையை சொல்லு. நீ ஏதோ சிக்கல மாட்டிட்டு இருக்க, அது தப்பிக்க நான் தான் காரணம். ஏன் மேல பைய போடுறேன்? போலீஸ் உன்னை தேடுறதுக்கும் அந்த ரவுடி பசங்க உன்னை தடுத்துருக்கோம், சத்தியமா நான் காரணம் இல்ல. உண்மையில என்னாச்சு, உனக்கு என்ன நடந்துச்சு, நீ சொல்லு. போதும் போதும், இவ்வளவு நாள் நம்ம சேர்ந்தது போதும். இனி ஓடி, நீ போய் ஏன் போய் ஏன் ஏமாறி ஞாபகத்துல மாறி இருக்கோம். தனியோட பிறந்தனாலும் கோல இல்ல. இது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். எதுக்காக நீ கஷ்டப்பட வேண்டாம். உன் மேல இருக்க பிரியம் தான் நானும் கேக்குறேன். உனக்கு என்னாச்சு சொல்லு. இப்ப எதுவும் சொல்ற நிலைமையில நான் இல்ல. போதுமா, நீ உண்மையில மேல பிரிவு வச்சது தயவு செஞ்சு என்ன விட்டு பிரிஞ்சு போயிடு. ஓகே, சத்தியமா நான் சொல்றேன், என்ன விட்டு ஒன்னால ஒரு நிமிஷம் பிரிஞ்சிருக்க முடியாது. என்ன உன் மனசு எனக்கு மனப்பாடம். ஜீவா ஜீவா ஜீவா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் வார்த்தை நீ மீறமாட்டேன். நீ போலீஸ் கிட்ட மட்டும் போக கூடாது. ஏன் எதுக்குன்னு மறுபடியும் காரணம் கேட்காத. ப்ளீஸ் ஜீவா, ப்ளீஸ் 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 ஜீவா, ப்ளீஸ் ஜீவா, ப்ளீஸ் ஜீவா, ப்ளீஸ் ஜீவா. போலீஸ் அடிப்பாங்களா? நல்லா அடிப்பாங்க. பாவம் இல்ல. யாரு? ஜீவா. ஜீவானா? ஜீவானா ஜீவாதான். உனக்கு தெரிஞ்சவரா? அவர் அங்க உட்கார்ந்து உங்களுக்கு என்ன இங்க வாழ? திரும்பி போகவா? கண்டிப்பா போனோம். நிச்சயமா நிச்சயமா போனோம். சத்தியமா சத்தியமா போனோம். சரி. Thank you.
1% குறைஞ்சு போன மாதிரி இருக்கு. போங்கயா, நீங்க வர மாதிரி போங்கயா. அட்டையில என்ன ஏன் வண்டி ஓட்டுறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு வழி கண் டிப்பா இருக்கும். அழு அழு
ரெண்டு கண்ணியாளும் இதான் உன் கண்ணு வர கடைசி கண்ணியா இருக்கணும். இந்த கண்ணு இந்த கண்ணு அழுமா. நமக்குள்ள நடந்த கசப்பான அனுபவங்க இந்த கண்ணீரை கரைஞ்சு போட்டோம். ஏய் பாத்தியா, மொத்த கண்ணீரை என் கையில இருக்கு. சொல்லி தம்பி, இவங்களுக்காக ஊருக்கு வெளியே ஆறு பேர் தஞ்சடியா காத்துட்டு இருக்காங்க. குற்றவாளி பிடிக்க போலீஸ்காரங்க இருக்காங்க. 10 ரூபாய் லாபத்துக்காக 100 ரூபாய் பாவத்தை பண்ணாதீங்க, அவுத்து விடுங்க போங்க. தம்பி படிச்ச பிள்ளை நீ சொன்னா சரி. என் பேர் இப்ராஹிம் ராவுத்தர். இதுவரைக்கும் இவங்க யாரோ நாம யாரோ, ஆனா இப்ப இவங்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. வம்பு சண்டைக்கு போகக்கூடாது, வந்த சண்டையை விடக்கூடாது. நீ உள்ள படு, நான் வெளியில படுத்துக்கிறேன். நான் உன்னை நம்புறேன். வெளியே ஒரே பணியா இருக்கு. நீ இப்ப உள்ள வரப்போறியா இல்லையா? ஐயோ வலிக்குதா? இல்ல, உன் ஞாபகம் என்ன? அதான் சொன்ன. என்ன சொன்ன? என்னை எப்ப நினைச்சாலும் இந்த அடி உன் ஞாபகத்துக்கு வரணும்னு.
என்னது? ஏய் மீரா, அழாத, வாமா. காலடு, படு படு. தூங்க. நீ போத்திக்க எனக்கு வேண்டாம். நீ போத்திக்க எனக்கு வேண்டாம் சொன்னா கேளு. போத்திக்க அப்ப எனக்கும் வேண்டாம். மீரா பனியா இருக்கு, என்ன விளையாடுற? ஒன்னு அனுப்புதான் எனக்கு போடுவேன். ஏய் மீரா ப்ளீஸ் குடுமா. மீரா அற்புறையலியா. ஏய் ப்ளீஸ் என் சட்டை கூட. நான் இந்த சட்டை போட்டுக்கிற போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? நீ என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கே வா.
காதலர் வீட்டுக்கு ரேஷன் கார்டுகள் நாம் கொடுப்போம். பொது மக்களும் நம் பக்கத்தில் தான். ஒரு உள்ள தக்கவு வானத்தில் தவு. வில்லனை கைது செய்வோம். காதல் செய்யாத கல்யாணம் செல்லாது. பாவம் பண்ணவங்க எல்லாம் என்கிட்ட வாங்கன்னு சொன்ன இயேசுநாதர் கூட ஒரு போலீஸ் அதிகாரி பண்ண தப்ப மன்னிக்க மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் அதிகாரி பண்ற தப்பு தேச துரோகத்துக்கு சமன் தான் சொல்றேன். உங்களை பத்தி பல புகார்கள் வந்திருக்கு. அதுலயும் குறிப்பா ஒரு பிரபல மனிதரின் குறையில சம்பந்தப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அது மட்டும் நிரூபிக்கப்பட்டா சட்டம் அதுக்காக உங்க உயிரையும் வாங்கலாம். இப்போ உங்களை தற்காலிகமா வேலை நீக்கம் பண்றோம். நினைச்சா எனக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கவே கூச்சமா இருக்கு. ஏன் தெரியுமா? நான் ஒரு உண்மையான போலீஸ் அதிகாரி. மறுபடியும் தப்பு பண்ண முயற்சிக்காதீங்க. போலீஸ் எப்பவும் உங்க மேல ஒரு கண் வச்சிருக்கும். எடுத்து
வரேன். தாத்தா என்னாச்சு பாருங்க தாத்தா. இருப்பா பாக்கல. என்னாச்சு? கடலுக்கு என்ன தெரியும் தாலாற்றத தவிர? கடல் நல்லவங்களை ஒண்ணும் பண்ணாது. இப்ப நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்காதீங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. அவர் யார் கூட பேச மாட்டாரு. அவர் பேசுறதெல்லாம் அந்த செடி அந்த மரம் அந்த கடல் அவர் வாசிக்கிறாரு தபலா, அது கூட தான் பேசுவார். அப்ப நாங்க போயிட்டு வரோம். தேங்க்யூ. என்ன பிடிக்கலையா? ஏ அப்ப இருங்க, நாளைக்கு என் பர்த்டே. தாத்தா பெரிய கேக் வாங்கி வச்சிருக்காங்க. நீ இல்லாம எப்படி பர்த்டே? ஏ உனக்கு அப்பா அம்மா இல்லையா? அவங்க நான் போட்டோல தான் பாத்துருக்கேன். எனக்கு எல்லாமே எங்க தாத்தா தான். உங்க தாத்தா தான் யார்கிட்டயும் பேச மாட்டாருன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி நாங்க இங்க தங்குறது? தாத்தா கேட்டு பாக்குறேன். தாத்தா தாத்தா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா. தாத்தா உங்களை இங்கே தங்க சொல் தாத்தா. தாத்தா ப்ளீஸ் தாத்தா ப்ளீஸ் தாத்தா. அப்புறம் நான் இந்த பாதி கேட்க வாட்ட போ. ப்ளீஸ் தாத்தா ப்ளீஸ் தாத்தா ப்ளீஸ். சரி தேங்க் யூ. தாத்தா தாத்தா நாங்க வெளிய போயிட்டு வரோம். ஏய் எங்க போறீங்க? சொல்ல மாட்டோம் சர்ப்ரைஸ். வா 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 வா. ஜாக்கிரமா மீரா மீரா. எனக்கு சைக்கிள் வாங்க தெரியா. தாத்தா கோச்சு பாரு, பெரிய கார் சாம்பியன் பையன், சைக்கிள் கூட ஓட்டு கூடாதா? அப்படியா? ஆமா தாத்தா சொல்லிருக்காரு. என்ன? எங்க வீட்டுக்கு பின்னாடி எங்க அப்பாவோட பெரிய கார் இருக்கு. சரி யாருக்கும் தெரியுமா வாங்கிக்கலாம். எனக்கு இந்த சைக்கிள் தான் வேணும். மீரா மீரா எனக்கு இந்த பால் கூட வாங்க தெரியா. என் ஜேசு எது கேட்டாலும் வாங்கித்தரேன். சரி நான் போய் விளையாட்டா. சரி போ. ஜாக்கிரதை. என்ன ஆ எங்க அந்த சைக்கிள் என்ன வேலை? பந்து விழிச்சா எப்படி சத்தம் கேக்கும் தெரியுமா? தெரியாது. நான் போட்டுமா? ப்ளீஸ் அக்கா தேடுவாங்க. ஜெசு ஜேசு உங்களுக்கு சைக்கிள் வாங்கியாச்சு. தாத்தா பிரவுனிக்கு என்ன பட்ட கட்டலாம், எல்லோவா ரெட்டா? ரெட்டு நல்லா இருக்குமா. சரி இதுக்குள்ள என் பர்த்டே ட்ரெஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, மீரா இங்க வாய, ஜீவா இங்க வாய. எனக்கு எவ்வளவு பெரிய கேக் தெரியுமா? எங்க தாத்தா சிட்டிக்கு போய் ஆர்டர் பண்ணி எடுத்து வந்தாங்க. அந்த கேக்ல மரிதாஸ் பீட்டர் ஜேசுவானு எஃபுல் நேம் எல்ல இருக்கு. சரி நான் போய் இந்த புது ட்ரெஸ் போட்டு வரேன். மீரா நீ வா. ஏய் இந்த ரெட் பூ நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நீ வா. என்ன என்னது? ஐயோ இந்த பக்கம் என்ன ரவுனி பார்க்க போகுது? ரவுனியா? ரவுனி தான் இப்போ வைக்க போட்டு ஓடி போயிடுச்சு. விளையாடுது பிரௌனி. பிரௌனி
கொஞ்சம் முடிச்சு ரெடியா போட்டு முடிச்சான்.
பாப்பா போற டைத்தை கரெக்டா நோட் பண்ணிக்க.